அண்ணே நீங்க பாருங்க என்ன இருக்குனே. மோனிகா இது பாலுமா? நம்மளுக்கு ফুটবল இல்லன்னு கடவுளா பாத்து கொடுத்திருக்காரு. என்னது பாலா? அண்ணே இத பார்த்தா உனக்கு பால் மாதிரியா இருக்கு, இவ்ளோ பெருசா இருக்கு. மோனிகா இது வானத்துல இருந்து வந்தது இல்ல, அதனால தான் இவ்ளோ பெருசா இருக்கு. வா இத நம்ம தூக்கிக்கலாம். சரிண்ணே. அண்ணே தூக்க முடியல, ஒரு கை புடி. இந்த சோம்பேறி பசங்களை கடைக்கு போக சொன்னா எங்க சுத்திட்டு இருக்குது தெரியலையே. அம்மா இங்க பாருங்க நாங்க என்ன வச்சிருக்கோம். என்னது அது? அம்மா இது பால்மா, என்னங்க கேட்ச் பிடிங்க. ஐயோ என்னடா இது, இவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஏய் என்ன இந்த பால் முட்டை மாதிரி உடையுது. டேய் இது பால் இல்லடா, முட்டை. இந்த முட்டையில இருந்து யானை வருது பாரு. பசிக்குதா? அம்மா போய் சுட சுட பால் எடுத்துனார. இனிமேல் எனக்கு மூணு பசங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க, தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுங்க. சரிமா. என் யானை குட்டி தங்கச்சி நீ எப்படி இருக்க? நான் அக்கா, இது அண்ணன். ஆமா நானும் அண்ணன் தான் தங்கச்சி. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட முட்டைய தூக்கிட்டு வந்துட்டீங்களா? உங்களை நான் சும்மா விட போறதுல, உங்களை எல்லாரையும் நான் இட்லிக்கு சட்னி ஆக்க போறேன். ஏனா ஆண்டி, அது முட்டை கிடையாது, அது என்னோட யானைக்குட்டி தங்கச்சி. அங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்கு. அட பரவாயில்லையே, நீங்க என்னோட பொண்ண ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. நல்லது. அப்ப நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. சரி உங்களுக்கு இதுக்கு பரிசா நான் ஒரு பூச்சி முட்டைய தரேன். இந்தாங்க அந்த பூச்சி முட்டை. என் செல்ல குட்டி வாமா, ஆன்ட்டி அண்ணன் அக்காக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிட்டு வா போலாம். பாய் பாய் அம்மா, பாய் பாய் அண்ணா, பாய் பாய் அக்கா, பாய் 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 பாய். சரி நான் போயிட்டு வரேன். பாய் பாய் தங்கச்சி. சும்மா இல்லாம யானை முட்டை எடுத்துன்னு வந்து எங்களை எல்லாம் சட்னி ஆக்க பாத்தியா? ஒன்னாக்குற மாதிரி பண்ண சட்னி.